ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஸ்மார்ட் கிளாத்திங். நிறையா ஸ்மார்ட் டெக்னாலஜியில் வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஸ்மார்ட் கிளாத்திங், ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக இதை எதுக்கு டார்கெட் பண்ணுறாங்க, எனர்ஜி வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கடா எனர்ஜி வந்து அவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம் பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு உள்ளே வந்து ஹாட் ஆகுது, இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு வேர்க்குன்னு பார்த்தோம்னா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நார்மலாக இருந்தாங்கன்னா ஃபேன் போடுவாங்க, ரொம்ப இருந்துச்சுன்னா ஏசி போடுவோம், ஏர் கூலர் இந்த மாதிரி போடுவோம். ஸோ அப்போ வந்துட்டு எனர்ஜி கன்சியூம் ஆகுது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ், நார்த் இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் வின்டர் டைமில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீட்டர் வந்துட்டு போடுவாங்க. ஸோ அது எலக்ட்ரிக்கல் ஹீட்டராக இருந்தால் ஓகே, இல்லைனா ஹாட் வாட்டர் வந்தால் வந்துடும் ஓகே. ஸோ எப்படியோ வந்து நம்ம வந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம், இதை வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஸ்மார்ட் கிளாத்திங் சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாத் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, நார்மலாக வந்து ஒரு ஷர்ட் தான், ஓகேவா, நம்ம நார்மலாக ஷர்ட் போடுறோம்ல. ஸோ அந்த ஷர்ட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு லேயர் மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லேயரில் வந்துட்டு ஒரு லேயர் வந்துட்டு என்ன இருக்கும் பார்த்தோம்னா, ஆக்டிவேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவேட்டர்னா பெருசாலாம் இல்லை, முன்னாடி பின்னாடி நவுற மாதிரி எந்த இதுவும் இருந்தாலுமே வந்துட்டு அது ஆக்டிவேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு சைடு பார்த்தோம்னா வாட்டர் தண்ணி வந்து உரியிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி வந்து உரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு திடீர்னு வந்துட்டு தண்ணி வந்துட்டு உரியிற மாதிரி நிலமை வருது, அதாவது வந்துட்டு ஹியூமிடி மெயினாக வந்துட்டு இது ஹியூமிடிட்டி பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கோம். எப்படி வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு இருக்குதுன்னு பொறுத்து. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஊறி இது ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்குது, நம்ம வேர்க்கணும்னு வச்சுக்கோ தண்ணி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ தண்ணி உறிஞ்சிட்டு அது வந்துட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்துட்டு ஸ்ட்ரிங்க் ஆகுது ஆக்டிவேட்டர். ஸோ அது ஸ்ட்ரிங்க் ஆகிற டைம் வந்துட்டு உள்ளே இருக்க அந்த ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ளாப்னா ஒரு விங் மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த விங்கில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெளியேறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட்டாக ஃபீல் பண்ணுறோம், ஸோ அப்போ வேர்த்துனா அந்த தண்ணியை வந்து உறிஞ்சிட்டு வெளியில் இது பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்து நினைக்கிறேன், நம்ம வந்துட்டு கோல்டாக பண்ணோம்னா ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ஹியூமிடிட்டி மாய்ஸ்சர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு நம்மளை வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து. ஸோ இது ஷர்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் கிடையாது, இதே மாதிரி வந்துட்டு பில்டிங்ஸுக்கு வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது இப்போதைக்கு வந்து ப்ரோட்டோடைப்பில் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு உண்மையிலே வந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஏன்னா நம்ம சம்மரில் ஏப்ரல்லாம் பார்த்தோம்னு நல்லா வேர்த்து போட்டு, ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டோம்னா வந்து நல்லா இருக்கும்ல. ஸோ வந்து பார்ப்போம் எப்படி வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இது வரப்போ. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிபோர்ட்டேஷன். அதாவது நம்ம நிறைய மூவிஸ், அவெஞ்சர்ஸ் இல்லைனா வந்துட்டு ஹாரி பாட்டர், நிறைய ஹாலிவுட் மூவிஸ் நம்ம ஊர் மூவிஸ்லேயே எடுத்துக்கலாம். ஸோ என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா, அப்படியே வந்துட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருப்போம், அப்படியே மறைஞ்சிட்டு இன்னொரு உலகத்தில் வந்துட்டு இம்மிடியேட்டாக அதே மாதிரி வந்து தோன்ற மாதிரி. ஸோ இதை தான் வந்துட்டு டெலிபோர்ட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது உண்மையிலே பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, மூவிஸில் வந்து உண்மையிலே வந்து பாசிபிள், பட் ரியல் லைஃப்பில் பாசிபிளாக பார்த்தோம்னா இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது, பட் வந்துட்டு ஓரளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, குவாண்டம் ஸ்டேட், அதாவது வந்துட்டு இப்போ எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூக்ளியஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ லைட்டில் இருந்து வர்ற பார்ட்டிகல்ஸ், ஃபோட்டான்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு இது பண்ணல, கிட்டத்தட்ட வந்துட்டு ஐன்ஸ்டைன்லாம் இருந்தாலும் அப்புறமே வந்து சொல்லிட்டாரு, 1993 வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ரெண்டு ஃபோட்டான்ஸ் எடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ அது வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து கான்டாக்ட் இல்லாமல் தான் வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபோட்டான் வந்துட்டு ஹைட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, இது அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஃபோட்டானோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு பண்ண முடியல. ஸோ வந்துட்டு அவங்க நிறைய ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணாங்க, பட் சம்டைம்ஸ் வந்துட்டு சில லா ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்துட்டு ஒபே பண்ணாத மாதிரி இருக்கிறனால வந்து இன்னும் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல, பட் வந்து ஃப்யூச்சர் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நிறையா ப்ரெடிக்ஷன் ஒவ்வொருத்தவங்க வந்து தியரி வந்துட்டு இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து 1993 நடந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி வந்துட்டு பார்ட்டிகல்ஸை வச்சுட்டு ஒரு 100 கிலோமீட்டர்லலாம் வச்சு டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தோம்னா அப்போது வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாகவே வரல, இப்போ 2017 பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சைனாவில் வந்துட்டு ஒரு சேட்டலைட்டில் கூட அந்த மாதிரி பண்ணாங்க, அதாவது லோ அர்த் ஆர்பிட் சேட்டலைட், அதாவது வந்துட்டு பூமியிலேருந்து 1400 கிலோமீட்டரில் உள்ள ஒரு சேட்டலைட்டில் இங்கே பூமியிலேருந்து வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு பார்ட்டிகலை வந்துட்டு டியூன் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி வந்து அங்கேயும் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல், அதாவது இந்த மாதிரி வந்துட்டு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இந்த ஃபோட்டான்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆகினாலும் வந்து ஃப்யூச்சரில் வந்து வர முடியும்னு கூட வந்துட்டு சில பேர்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படி தான் வந்து சொல்லியிருந்தேன், பட் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மூவிஸில் வந்துட்டு நிறைய இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு இதெல்லாம் கற்பனைன்னு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம், பட் வந்து ரியல் லைஃப்பில் வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு நிறையா வந்து கேள்வி
பண்ணிருக்கோம். ஸோ இதனால வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்து கன்ஃபார்ம் வந்துட்டு இது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்மளால வந்து அதை பண்ண முடியுதா இல்லை வந்துட்டு இன்னும் வந்துட்டு டைம் ஆவான்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட செகண்ட் பிரெயின் வந்துட்டு நம்ம எதை சொல்லுவோம், கட், அதாவது கட் மைக்ரோபயோட்டா. ஸோ நம்மளோட இன்டெஸ்டைன் அதை தான் வந்து சொல்லுவோம். ஸோ அது ஏன் பார்த்தோம்னா, நம்மளோட பிரெயின் இல்லைன்னா கூட அதனால் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனும் வந்துட்டு பண்ண முடியும். ஏன்னா வந்து அங்கேருந்து எனர்ஜிலாம் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் வந்து சப்ளை ஆகுது. ஸோ அதை தான் வந்துட்டு செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பிரைமரி பிரெயின் கூட வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பவர் கிரிட் இருக்காமா, ஸோ அதுதான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு நம்மளோட பாடி எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்னடா பவர் கிரிட்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்து பவர் கிரிட்னா என்ன, அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்குலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், மொபைலுக்கெலாம் வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே என்னடா இருக்குன்னு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியல் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் ஆஃப் கேக்ஜல்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா ஐசிசி, ஓகேவா, நம்ம ஐசிசின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பேர்லேயே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த இண்டஸ்ட்ரியல் செல்ஸ்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த செல்ஸ்லாம் வந்துட்டு எங்கே இருக்கும், இந்த மாதிரி டைப் ஆஃப் செல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கும், இன்டராக வந்துட்டு நடுவில் வந்துருக்கும். மேலே வந்துட்டு ஒரு டிஷ்யூ இருக்கும், இது வந்துட்டு ஒரு லேயராக வந்துட்டு, அதுக்கு இன்னொரு சைடு பார்த்தோம்னா இன்னொரு டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ எப்படி ஞாபகத்தில் வச்சுன்னா பார்த்தோம்னா, ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கலாம், ரெண்டு பன் மாதிரி ரெண்டு இருக்கும், நடுவில் வந்துட்டு ஸ்டஃப் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா சிம்பிளாலாம் வந்துட்டு இருக்கிறதுல, ரொம்ப வந்துட்டு காம்ப்ளிகேட்டடாக ஒரு நெட்ஒர்க், எப்படி வந்து கிளாத்லால வந்து த்ரெட்டெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து 3D வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு தான் நம்ம இன்டஸ்டைனில் வந்துட்டு உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் மெயினாக வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தோம்னா, நிறையா ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பிரெயின் ோட நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு வந்துட்டு சிக்னல் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது, அது ஒன் ஆஃப் த ரீசன் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன் வந்து பண்ணிட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபேஸ் மேக்கராக கூட ஃபங்க்ஷன் வந்து, ஃபேஸ் மேக்கர்னு அதில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்சல் சிக்னல் இருக்கும், ஹார்ட் பீட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு எலக்ட்ரிசல் யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க டிஷ்யூஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தோம்னா, ரொம்ப நார்மலாக வந்துட்டு நம்ம ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்றோம். ஸோ வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு ஃபுட்லேருந்து தானே வருது. ஸோ அதில் வந்துட்டு ஃபுட்டை வந்து நீ டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறனால வந்துட்டு அது என்ன பண்ணும், இந்த மசில்ஸ் வந்துட்டு ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்து, எலக்ட்ரிக்கல் சிக்னல் மாதிரி கொடுத்து மேலே இருக்க மசில்ஸ் வந்து மூவ் பண்ண வைக்கும். ஸோ இப்போ மசில்ஸ் வந்து மூவ் ஆச்சுன்னா என்ன, ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹசியல், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய என்சைம்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகிட்டு டைஜஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்மளோட எனர்ஜிலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு டைஜஷன் சரியாக இருக்கும், நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்துட்டு அந்த மாதிரி ஆகலைன்னா அது வந்துட்டு இந்த நான் நெட்ஒர்க் சொன்னால, ஸோ அந்த ஐசிசியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுவோம். ஸோ இதனால் வந்து நம்மளோட ஹியூமனோட ஹெல்த் வந்துட்டு ரொம்ப வந்து சிவியராக வந்து டேமேஜ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களா, அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு இது கூட வந்துட்டு வருது. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து டைஜ் ஆகிறதில்லை, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்சுலின் கரெக்டாக வந்துட்டு செக்ரெட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வருது. பட் அதே டைம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் ஃபுட்டு வந்து கரெக்டாக வந்து டைஜஷன் ஆகணும்னு சொன்னதில்லை, இந்த ஐசிசியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது சிக்னல்லாம் கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு மசிலை வந்து மூவ் பண்ண வைக்கலாம். அப்போ வந்துட்டு திருப்பி வந்துட்டு பழைய நிலைமை கொண்டு வர முடியும், ரீஸ்டோர் பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னாடியே தெரியும், கட்டு வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும், அங்கே இருக்கிற அங்கே மைக்ரோப்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக லிவ் பண்ணுற மாதிரி வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும், அப்படின் தான் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன், இந்த ஐசிசின்னு சொல்கிறாங்களா, இந்த இண்டஸ்ட்ரியல் செல்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு நம்ம கட் மைக்ரோபியா வந்துட்டு சேஃபாக வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறதுக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மூணு அப்டேட் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் உங்கள்கிட்ட இருந்து பை பை.